புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் குரு பகவான் 21.04.2023 அன்று மீன ராசியில் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்கு செல்கிறார். தனது நட்பு வீட்டுக்கு கடல் ராசியில் இருந்து நெருப்பு ராசிக்குள் குரு பகவான் செல்கிறார். அதே வேளையில் அங்கு நெருப்பு ராசியில் பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அமர்ந்து இருக்கிறார். அவ்வாறாக ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த குரு ராகு இவர்கள் இணைவு என்பது ஜோதிடத்தில் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது குரு சண்டால யோகம், யோகமா தோஷமா என்பது அவரவர் ஒவ்வொரு ராசிக்கும் அவர்கள் நிற்கக்கூடிய நிலையில் அந்த குருவும் ராகும் என்ன தன்மையை தருகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது குரு சண்டால யோகமா தோஷமா என்பதை பற்றி தெரியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 21.04.2023 இருந்து 30.10.2023 வரைக்கும் குருவும் ராகும் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு நேராக சென்று கொண்டு இருப்பார் அசுனி 1, 2, ராகு பகவான் கிருத்திகை 1, 4 அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. 3, 2, 1 என்று வந்து அசுனி 4, 3 என்ற இடத்தில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த குருவ ராகு மிக நெருங்கிய பாகைக்குள் அஸ்வினி 3 பாதத்தில் இணைகிறார்கள். அவ்வாறு இணையக்கூடிய அந்த 38 நாட்கள் 20.05.2023 இருந்து 26.06.2023 வரைக்கும் மிக நெருங்கிய பாகைக்குள் இந்த குருவர் ராகு அதுவும் அஸ்வினி 3 பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு குரு எப்பயுமே ஞான காரகனாக இருந்து பலனை தரக்கூடியவராக இருப்பார். தேவர்களின் அரசன் அல்லவா, பிரகஸ்பதி அல்லவா தேவகுரு. நுண்ணறிவு மிக படைத்த கல்வி கேள்விகளில் சிறந்து இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். ராகு அப்படியே ஆப்போசிட். ராகு பகவான் குருன்னா பணம்னா ராகுன்னா திருடன், குருன்னா வயிறு, ராகுன்னா விஷம், வைரஸ், பாக்டீரியா. குருன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ராகு குழப்பக்காரகன். குருன்னா ஐயங்கார், ராகுனா இதர மதம், இதர மொழி, இதர நாடு, இத மாதிரி இருக்கக்கூடியவர். குருனா தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடியவர். ராகுனா எப்பயும் ஒரு சந்தேகம், குருனா தங்கம், ராகுனா திருடன், குருனா மரியாதை, ராகுனா அது ஒரு தன்மையை கொடுக்காத, மரியாதை தர தெரியாத ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருட்டு கிரகமாக இருக்கக்கூடியவர். குருனா திருமணம், ராகுனா கல்ல உறவு, குருனா குழந்தை, ராகுனா திருடர். அப்ப இந்த 2 மாறுபட்ட தன்மையில் உள்ள ஒரு கிரகம் செவ்வாய் என்ற நெருப்பு கிரகத்தோடு, செவ்வாய் என்ற அந்த இரத்த காரகனோடு வந்து மேஷ ராசியில் இணைகிறார்கள். அதுவும் அஸ்வினி 3 பாதத்தில் சூரியன் உச்சமாக கூடிய இந்த அஸ்வினி 3 பாதம். அடுத்தது அஸ்வினி 4 பாதத்தில் செவ்வாய் பகவான் தான் மூல திரிகோணமாக கூடிய இந்த அஸ்வினி 3, 4 பாதங்களில் மிக நெருங்கிய, அதாவது ஒரு பாதம் அப்படின்னா 3°20′. அப்ப இந்த 2க்குள் ஒரு 10°க்குள்ள இருந்தாலே தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த அஸ்வினி 2, 3, 4 என்ற 2 பாதத்துக்குள் இவர்கள் இணையக்கூடிய இந்த வேளையில் மிக மிக
பாதிப்புகளை அதிகமாக தரக்கூடியதாகவும் அரசுக்கு நெருக்கடியை அதிகமாக தரும். குரு என்பவர் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நேர்வழியில் செல்ல வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர். இவர் அப்படியெல்லாம் கிடையாது, நான் நல்லதோ கெட்டதோ நான் பாட்டில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டு இருப்பாரு. இந்த குருவும் ராகுவும் இணைந்தால் தீய பலன்களையே அதிகமாக தருகிறது. அப்ப அதுக்கு பேரு ரொம்ப குறிப்பா, குரு சண்டாளன் என்றால் ராகு, அது யோகமா நல்லதா கெட்டதா தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா குருவின் வலிமையை பொறுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா. அப்போ இந்த சண்டாள தோஷம் என்பது ஒரு அசுபத்தனத்தை இந்த ராகு பகவான் கொடுத்துர்றாரு. அப்ப வெவ்வேறு கிரகங்கள் ஒரு நல்லவனும் கெட்டவனும் இணைந்து தோஷத்தினை ஒரு நேர்மறையாகவோ அல்லது பாதகமான விளைவுகளை பாதிக்கத்தக்கதாக ஒரு குறிப்பிட்ட பங்கு அங்க வந்து கொடுத்துரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கும் பொதுவா அப்படின்னா, ஒரு நபருடைய கல்வியினுடைய கல்வியை முடிக்க முடியாத சிக்கலை கொடுக்கும். அதே மாதிரி மன அமைதியை கொடுக்கும், மன சோர்வை கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு ராகு இணைந்தாலே, ஏன்னா குரு போதனை, ராகு அது கர்மாவை சேர்த்து இருக்க நம்ம சேர்க்கக்கூடிய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது. இது ரெண்டும் இணையும் பொழுது இந்த போதனையை கேட்க விடாம நம்ம கர்மாவை இணைச்சோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய மனசோர்வை முதல்ல கொடுக்கும். அடுத்தது மன அமைதியை கலைக்கும், மன அமைதியை குலைக்கும். அப்போ ஒரு நிலையில்லாத தன்மையை அவரவருடைய இயக்க சக்திக்கு அவரவர் ராசிக்கு ஏற்ற மாதிரி குறைவோ கூட்டவோ கொடுத்துக்கிட்டு இருக்கும். தொந்தரவு தரவான ஆன்மா தொழிலில் உறுதியற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஒரு குறுகிய காலத்திலேயே வேலையை இழக்க வைக்கும் அல்லது வேலையை மாற்ற வைக்கும். தோஷமாக ஒரு தனி நபரை சமூக ரீதியாக நெறிமுறை ரீதியாக நம்பத்தகாத செயல்களையெல்லாம் அனுபவிக்க செய்து விடுகின்றன. இந்த குருவும் ராகும் இணைந்தா குரு சண்டால யோகம். அப்ப தனி நபர் மிகவும் சுதந்திரமாக விடிவாத சுதந்திரமாக மாறிவிடக்கூடிய ஒரு தன்மையும், அதனால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு நபர்களுக்கோ அவர்களோடு வாழ்க்கை நடத்துவது ஒரு கடினமாக அந்த சுதந்திரத்தினுடைய உச்சகட்டத்தை கொண்டுட்டு போய் கொடுத்துரும். அப்ப கவனக்குறைவால் நிறைய தவறுகள் செய்வதும், திடீரென்று ஆபத்துகள் விபத்துகள் காயங்கள் இவையெல்லாம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதுவும் பலவீனமாக குரு அங்க ஜாதகத்துல இருந்து யாருக்காவது குரு தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா அங்கேயும் அது பிரச்சனைய கொடுத்துருது. இதுதான் இந்த குரு சண்டால யோகம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் பரிகாரத்தை பற்றியும் நாம் பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசியில மகம் பூரம் உத்தரம் என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சிம்ம ராசி சிங்கத்தை போல் எப்போதும் கர்ச்சனை பண்ணி கொண்டு காட்டுக்கு ராஜா மாதிரி எப்பயுமே அந்த லீடர்ஷிப்பை விட்டு அந்த தனித்துவத்தை விட்டு கொஞ்சமும் விலகாத ராசி இந்த சிம்ம ராசி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது காலபுருஷனுக்கு 5 இடம். ஒவ்வொருவருடைய பாட்டனார் இடத்தை எந்த லக்னமாக இருந்து 5 இடத்தை பார்த்தாலும் காலபுருஷனுக்கு 5 இடத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா படைப்பாற்றல் விளையாட்டுத்தனம், அதே நேரத்தில் புத்திர பாவமாக இருக்கக்கூடியது இந்த 5 பாவம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு ராகு குரு சண்டால யோகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம குருவில் நிறைய அவதிப்பட்டு இருக்கீங்க, இப்ப ஓடி வந்து குரு பகவான் 9 உட்கார்றாரு. உங்க ராசிக்கு 7 இடத்துல கலத்திர சனி, 3 இடத்துல கேது முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. ஆனா 9 ராகுவும் குருவும் அமர்ந்திருக்காங்க.
இதுதான் வருஷ கிரகங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் உங்க ராசிக்கு நட்பு கிரகம், ஆனா ராகுவும் கேதுவும் பகை, சனியும் பகைதான். ஏன்னா சூரியன் வெறுப்பதில்லை எப்பையும் தன் மகன் சனியை, ஆனா சனிக்கு தன் தந்தை மேல் பயங்கர வெறுப்பும் கோபமும் இருக்கும் எப்பொழுதுமே. அப்படி இருக்கும் பொழுது ஏழாம் அதிபதி ஏழிலே அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் சனி பகவான். ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு. பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அவ்வாறாக பார்க்கும் பொழுது தந்தையின் உடல் நிலையில் உபாதைகள் ஏற்படும். இன்னொன்னு, தந்தைக்கு உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும், வீண் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா உங்க ராசியவே அவர் பார்க்கறதுனால சனி பகவான் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும், உடம்பு சோர்வை அதிகமாக கொடுக்கும். அப்ப உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் சில சிக்கல்களை கொண்டுட்டு வந்து கொடுக்கும், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய அந்த இதுல உங்க ராசியே பார்க்கும் பொழுது உங்க மேல அது கை வைக்கும். ஏன்னா உங்க விரையாதிபதி சந்திரன் வந்து உங்க ராசியில அமர்ந்தாதான் உங்களுக்கு சிம்ம ராசி. அப்ப அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழுல உட்கார்ந்துட்டு விரையாதிபதியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை அங்க கொடுக்கும். சரிங்க, புத்துணர்ச்சி பிறக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு அதை உடைக்கணும். ஏன் அப்படின்னா, என்ன முடிவெடுக்கிறோம், ஏது முடிவெடுக்கிறோம், ஏதோ ஒரு முடிவை எடுக்கணும் இல்லையா. அப்ப அந்த முடிவை எடுக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய சில நேரத்துல வந்து என்னதான் நம்ம டேட்டா வச்சிருக்கோம், அறிவுபூர்வமா முடிவெடுக்கிறோம், ஆனா சில சமயத்துல எமோஷனலாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்குதான் ஆன்மீக வழிபாட்டில் சிவபெருமானுடைய வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் பொழுது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா உங்க உள்ளுணர்வு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உங்களை ரெடி பண்ணும். சரிங்களா, அதனால அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா போதும். அந்த இடத்துல நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும். ஏழாம் இடத்தில் சனி உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கணும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் உபாதைகளை அங்க கொஞ்சம் கொடுக்குங்க. சரிங்களா, சில சமயத்துல மன உளைச்சலையும் மன சங்கடத்தையும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துரும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதின் மேல் கவனமாக இருந்து நல்லது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க, அதுதான் உண்மை. சரிங்களா, சரி. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சுகம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஓயாத உழைப்பு இருக்கும். அந்த பாக்கியத்திற்காக, அந்த பணத்திற்காக ஓடோடி நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. தாயின் உடல் நிலையில் உபாதைகள் ஏற்படும். ஆயில் கண்டம்லாம் வராது, ஆனா உடல் உபாதைகள் அதிகமாக தாயிக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா, சரி. குரு பகவான் ஒன்பதுல இருந்து உங்க உங்க ராசியவே பாக்குறாரு, அது சிறப்பு இல்லையா. ஆனா ராகுவோட இணைஞ்சு பார்க்கும் பொழுது, ராகு போய் சூரியனை பிடிக்கும் பொழுது தானே சூரிய கிரகணம் வருகிறது. அது சந்திரன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப திரிகோண சந்திப்புல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புத்துணர்ச்சியோட உங்களை செயல்பட வைக்கும், அதுதான் நான் சொன்னேன். அதாவது விஸ்வரூபமாக நீங்க எடுத்து வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்க அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன எதுக்குன்னு யோசிக்காம ஓடிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அங்க டியூன் பண்ணி நீங்க வச்சுக்கணும், அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய இது. ஏன் அப்படின்னா, குரு ராகு இணைஞ்சு உங்க ராசிக்கு திரிகோண சந்திப்பு, குரு அஞ்சாம் பார்வை ராகுவுடன் இணைஞ்சு பார்க்கக்கூடிய இந்த வேலையில எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடிட்டு இருப்பீங்க, அது மிக தவறு இல்லையா. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு அறிவுபூர்வமாக நீங்க செயல்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவனுடைய துணை எப்பையும் இருக்க, ஆன்மீகத்தில் முழுமையாக நீங்க ஈடுபட்டுக்குங்க. அது உங்களுக்கு நல்லது ஒரு சிறப்பை கொடுக்கும், சிறந்த தொழில் வளத்தையும் நல்லபடியாக கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஏன்னா அங்க பாக்கியத்தில் உட்காரும் பொழுது நல்ல பாக்கியமாக வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும்.
கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். ஏன்னா 9-12 அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் செவ்வாய் எப்படி திரிகோணத்துல சந்திப்பு இருப்பாரு, ஏற்கனவே குரு சந்திர பகவான் 12 அதிபதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 8 9 உட்கார்ந்து 12 அதிபதியை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகத்தை கண்டிப்பாக, வெளிநாட்டு படிப்பு இவற்றுக்கெல்லாம் கொடுத்துரும். சரிங்களா? இந்த சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால் ஒண்ணு நடக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை ஒரு சிற்றின்பத்திற்குள் உள்ளார தள்ளிக்கிட்டு போகும். ஏன் அப்படின்னா, 9 உட்காந்துருக்க குருவராக இணைஞ்சு 7 பார்வையாக 3 இடத்தை பார்க்குறாங்க. அடுத்தது 5 இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 5 இடம் உங்களுடைய சுய புத்தி. அந்த சுய புத்தி உங்களுடைய சுகத்திற்காக, ஏன்னா 4 இடத்த சனி பார்க்குறாரு, 5 இடத்த குரு பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, சிற்றின்பத்திற்கு உங்களுடைய சுய இன்பத்திற்காக நீங்க போதைக்கோ இல்ல சூதாட்டத்துக்கோ இல்ல போய் நம்ம சீட்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவதற்கான வாய்ப்பை இந்த குரு ராகு இணைஞ்சு உங்களை கெட்ட விஷயத்துக்கு எளிதில உங்களை அடிமை ஆக்கிடும். அது மட்டும்தான் நீங்க இங்க கவனமாக இருக்கணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஆன்மீக வழிபாட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு நான் 48 விரதம், அது எந்த ஆறுபடை முருகனுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு நான் போட்டுக்கிறேன், இல்ல நான் அம்மன் கோயிலுக்கு போட்டுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அப்படி நீங்க ஆன்மீகத்துக்குள்ள உங்களை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயுமே அரசியல்வாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இருப்பதனால், அரசியல்வாதிகள் கொஞ்சம் மக்களுடைய குறைகளுக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் வந்து சேருங்க. பேர் புகழோ பாக்கியத்துல இருக்கக்கூடிய குரு சண்டால யோகமாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து பேர் புகழ் இவற்றையெல்லாம் உங்களுக்கு சேர்க்குங்க. அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. சரிங்களா? தொழில் அதிபராக வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம் செய்யலாமா, தாராளமா இடமாற்றம் பண்ணிக்கிங்க. தொழில் அதிபர்கள் தொழில் விருத்தி பண்ணணுமா, தாராளமாக விருத்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. சரிங்களா? கேட்ட இடத்துல உங்களுக்கு கேட்டபடி எல்லா உதவிகளும் வந்து சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. கலத்தரத்தில் சனி அமர்ந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு இணைஞ்சி நல்லது ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 3 இடத்துல கேது இருக்குது. 3 கேது இருக்கும் பொழுது உங்க முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை வந்து கொடுக்கும். ஏன்னா ராகு கேது 3-6-11 இருக்கலாம். அப்ப ராகு நல்ல இடத்துல, சாரி கேது நல்ல இடத்துல இருக்காரு, குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இப்ப ராகுவோட இணைஞ்சு இந்த கொஞ்ச நாளைக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குள்ள இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கு ஒரு 38 தான். ரொம்ப நெருங்கிய பாகைக்குள் இருக்கும் பொழுது பதட்டம் அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு நல்லது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுடைய அதிதேவதையாக சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான், அவருக்கு வரக்கூடிய பிரதோஷம் திவ்ய பிரதோஷமாக வியாழக்கிழமை, அதுவும் குரு பகவானுக்கு உரிய கிழமையில் வரக்கூடிய அந்த கிருத்திகை, உங்க ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த புதர் பிரதோஷம் அன்று உங்க ராசி அதிபதி சிவபெருமான், சிவபெருமானை அவர் பாதத்தை மார்க்கண்டேயர் மாதிரி அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிங்க. புடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மன உறுதி உங்களை நல்ல வழியில் நல்லபடியாக உங்களை செலுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட உங்களை செயல்பட வைப்பதற்கான காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? செவ்வாய் பகவான் 9 இடத்தில் செவ்வாயின் வீட்டில் இருந்து குரு ராகு பார்த்து கொண்டு இருப்பதனால் 23/5/2023 செவ்வாய்க்கிழமையும் வளர்ப்பறை சதுர்த்தியும் வரக்கூடிய அங்காரம் சதுர்த்தி அன்று நீங்கள் சென்று விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லதொரு பலன், நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? சரி, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, என்ன நான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாதான் இதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆன்மீக வழியில் உங்களை நீங்க வழியில செலுத்தினீங்கன்னாதான் உங்க எண்ணம், உங்களுடைய செயல் எல்லாம் ஆன்மீகத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு சண்டாலம் யோகமாக உங்களுக்கு உங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். சரிங்களா?
நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.